ஹாய் கேஸ் இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகணும்னு கேட்டீங்கன்னா அஜித் சன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போயிடும் ஸோ செம்ம ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்கிறது இன்னொரு டாபிக் ஸோ என்னென்ன தான் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ அஜித் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அஜித் அவர்கள் வந்து செல்ஃபி எடுத்ததால் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து வேலை வந்து போய் இருக்கிறது ஸோ அதை பற்றி தீத்திலான் ரிப்போர்ட்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இது அஜித் மேலே தப்பா இல்லை அந்த பொண்ணு மேலே தப்பா இல்லை அந்த மேனேஜ்மெண்ட் மேலே தப்பா அப்படின்னு சொல்லி தீத்திலான் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு பிறகு வந்து அஜித் அவர்கள் அந்த செல்ஃபி எடுத்த பொண்ணுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி டீட்டெயிலான ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் என்ன மேட்டர் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வந்து அஜித் அவர்கள் வந்து செப்பன் தெரியல ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடி வந்து அஜித் அவர்களும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து தேனாம்பேட்டையில் இருக்க ஒரு அரசு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்காங்க ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் முடித்து வரும்போது வந்து ஒரு ஃபசானா அப்படிங்கிற ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ வந்து வீடியோ எடுத்திருக்காங்க ஸோ அந்த வீடியோ எடுத்து அவங்க கூட வந்து அஜித் கூட வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க ஸோ ஒரு இது ஒரு ஒன் வீக் கழித்து வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து இந்த ஒரு வீடியோவையும் இந்த ஒரு செல்ஃபியும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஒரு செல்ஃபியும் வீடியோவும் செம்ம வைரல் ஆகிவிட்டது ஸோ அதற்கு பிறகு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்ச தவறான விஷயம் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடையாது இந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதற்கு பிறகு வந்து ரொம்ப நாள் வந்து வேலை இல்லாமல் தவிர்த்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஃபசானா அப்படிங்கிற பொண்ணு ஸோ வந்து இப்போ என்ன மேட்டர் நடந்துருக்குன்னா அந்த ஃபசானா அப்படிங்கிற பொண்ணு வந்து நம்ம அஜித் அவர்களோட மேனேஜர் கிட்டே ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி அஜித் நினைச்சா எங்களை காப்பாற்ற முடியும் ஸோ எனக்கு வந்து மீண்டும் வேலை கொடுக்க முடியும் ஸோ ப்ளீஸ் எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அந்த மேனேஜர் சொன்னது வந்து ஸோ இது வந்து எங்கள் மேலே தப்பு இல்லை உங்கள் மேலே தப்பு தான் எல்லாமே சரி பண்ண முடியும் ஸோ அஜித்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அஜித் நினைச்சா கண்டிப்பா வந்து மீண்டும் வந்து வேலை கொடுக்க முடியும் பட் ஆனால் வந்து அஜித் அவர்கள் இது செய்வார்களா மாட்டார்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அஜித் அவர்கள் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் மேல தான் தப்பு ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மேலே நியூஸ் தக்கத்துக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க